ஹலோ யூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஆன்லைன் சீரீஸ் இப்போ இந்த வீடியோவில் உங்களுடைய ஃபோன்பே ஆப்பில் வந்து பிரைமரி அக்கௌண்ட் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா பிரைமரி அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்ன வந்து தெரியாமல் இருக்கும். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன்பே அக்கௌண்ட்டுக்கு. அது பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. மேபி அப்படி லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் பர்டிகுலராக இந்த பேங்க்கு தான் வந்து எனக்கு வந்து டிஃபால்ட்டாக இந்த பேங்க்கில் தான் எனக்கு வந்து மணி ஆட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணி வைக்கிற அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் பிரைமரி அக்கௌண்ட்டு. நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போதும் அதாவது டிபேட் ஆகிற மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் தான் பிரைமரி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது டிஃபால்ட்டாக அந்த அக்கௌண்ட்டை செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா ட்ரான்சாக்ஷனுக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அது. சரி ஓகே, அது எப்படி நீங்கள் செட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் போகலாம். சரி ஓகே, உங்களுடைய மொபைலில் வந்து ஃபோன்பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா பாட்டம் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து மை மணி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை நடத்துதான் பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்சா அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மொபைலில் வந்து ரெண்டு அக்கௌண்ட் நான் வந்து இந்த ஆப்பில் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது ஆட் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஒரு மல்டிபிள் ஒரு 3 or 4 அக்கௌண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா எந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் பிரைமரி அக்கௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அதாவது செட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டாக ஒரு அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட் தான் அந்த பிரைமரி அக்கௌண்ட்டாக இருக்குது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த டிக் மார்க் வந்து க்ரீன் கலரில் இருக்கும், அப்படி இருந்தால் அதுக்கு பேர் தான் பிரைமரி அக்கௌண்ட்டு. நான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்க அக்கௌண்ட் வந்து பிரைமரி அக்கௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் வந்து ஃபஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன் வந்து இந்த டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிரைமரி அக்கௌண்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். இங்கே வந்து எஸ் கொடுத்துருங்க, நான் இப்போ கொடுத்துட்றேன். சொல்ல தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க அக்கௌண்ட் இப்போ வந்து பிரைமரி அக்கௌண்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரைட் சைடில் இருக்க அந்த டாட் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் பிரைமரி அக்கௌண்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சொல்லதான் இந்த ஆப்ஷன் இவ்வளோதான். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஃபோன்பே சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அந்த வீடியோஸோட லிங்க்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் கூட லிங்க் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.